வணக்கம். தமிழ் பேசுகிற அனைத்து தமிழ் உலகம் இனிய வந்ததை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாக்கு மட்டை பிஸ்னஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு என்ன பிஸ்னஸ் அப்படி பார்த்தோம், பாக்கு மட்டை பிஸ்னஸ். இந்த பாக்கு மட்டை பிஸ்னஸ் வந்து பயங்கரமான ஒரு பிஸ்னஸ். இப்போ 2019 ரொம்பவே ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ். ஏன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் பேன் அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த பிளாஸ்டிக் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பிஸ்னஸுக்கே ஒரு ஸ்டார்ட், ஒரு துவக்கமாக அமைஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு எவ்வளோ லாபம் நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களால் ஈஸியாக ரொம்ப ரொம்ப சுலபமாக, இதுக்கு வந்துட்டு ஆளுங்களோ எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக மாதம் 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வெறும் லாபம் மட்டும் பார்க்கலாம். இது வந்துட்டு மொத்தமாக உழைப்பை பொறுத்து தான், நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக உழைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு இதை சம்பாதிக்கிறது. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இடம்லாம் தேவையில்லை, ஒரு 10 ரூம் இருந்தாலே உங்களால் இதை பிஸ்னஸை பண்ண முடியும். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு மெஷினரிஸ் வந்துட்டு பார்த்தோன்னா மெஷினரிஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ பாக்கு மட்டை உருவாக்குறதுக்கு ஒரு மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிஷின்ஸ் வந்துட்டு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மிஷின்ஸ் வந்துட்டு எப்படின்னா, ஒவ்வொரு மிஷினுக்குமே வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தர் போதும். ஸோ இதில் வந்துட்டு ட்ரெயின்டு பீப்புள் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மிஷின் வாங்குற இடத்துலேயே உங்களுக்கு பேசிக்கான எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் மிஷின் வாங்குற இடத்துல உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸும் ப்ளஸ் உங்களுக்கான தேவையான அனைத்து பொருட்களும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் மிஷின் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 3 டயா அப்படிங்கிற சைஸில் உள்ளது வந்துட்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கும், 6 டயா அப்படிங்கிறது வந்துட்டு 2 லட்சம் ரூபா, அதுக்கு மேலே போக 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 அது வந்து விலை ஏறிட்டே போயிட்டுருக்கோம், 50,000 வச்சு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் என்னென்னா, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இதில் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு டிசைன் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக கிடையாது. நிறைய ஏகப்பட்ட டிசைன்ஸ், ஏன்னா இது வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாமே மோல்டு வச்சு தான் பண்ணுவாங்க. ஒரு அச்சு மாதிரி இருக்கும், ஸோ அந்த அச்சில் இதை வச்சு அதை அப்படியே மோல்டு பண்ணி எடுத்துடுறவங்க. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் தான். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம். இதில் வந்து உங்களுக்கு பெருசாக நம்ம வந்துட்டு நிறைய படிச்சிருக்கணும், நம்ம நிறைய பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக உங்களால் மாதம் 5 லட்சம் 6 லட்சம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பார்க்க மாட்ட பிஸ்னஸ். ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரா மெட்டீரியல்ஸுக்கு ஒரு 55,000 ரூபா கண்டிப்பாக ஆகிடும். இதை தாண்டி வந்துட்டு லேபர் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். இதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்துட்டு மிஷினோட மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ மிஷின் மெயின்டெனன்ஸு கண்டிப்பாக வந்துட்டு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் மந்த்லி ஆகிடும். இபி பில் கண்டிப்பாக 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய் வரைக்கும், அது மாதம் நம்ம எவ்வளோ மிஷின் ஓடுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. பேக்கிங் கண்டிப்பாக தேவை, ஏன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து நம்ம வேர் ஹவுஸ்லேருந்து அடுத்த ஒரு கடைக்கோ இல்லை வந்துட்டு அடுத்த பெரிய வேர் ஹவுஸுக்கோ போகும்போது அது கண்டிப்பாக பேக் பண்ணி தான் அனுப்ப முடியும். ஸோ அதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு 5,000 ரூபாய் ஆகும். டிரான்ஸ்போர்டேஷன், ஸோ டிரான்ஸ்போர்டேஷனுக்கு மறுபடியும் 5,000 ரூபாய் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம பைக்கில் கொண்டு போகிறோம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு வண்டி பிடிச்சி கொண்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்துட்டு ஒரு 70,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிடும். இதான் டோட்டலாக நீங்கள் போட போகிற காசு, உங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம தயாரிக்கிற காஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நமக்கு 75,000 ரூபாய் வந்துருச்சு. இப்போ இதில் உங்களுக்கு குறைஞ்சது மினிமம் ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ஸோ குறைஞ்சது நீங்கள் வந்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் லாபம் பார்க்கலாம், 75,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் தான், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிஸ்னஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு நிறைய ஒரு விஷயம் வந்துட்டு கற்றுக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில். ஸோ அது இந்த பிஸ்னஸ் வந்துட்டு அதுக்கான ஆப்டான பிஸ்னஸ், ஒரு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பட்ஜெட்டான பிஸ்னஸ் தான் இது. ஒரு கண்டிப்பாக ஒரு மொத்தமாக ஒரு 2 லட்சம் ரூபாய் வச்சு நீங்கள் கையில் வைக்காமல் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் 2019 பெரிய ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் பயங்கரமாக பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இது மல்டி மில்லியன் டாலர் பிஸ்னஸ் தான், அதாவது ஒரு கோடிக்கணக்கான ரூபாக்கள் புழங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக நாளைக்கு நீங்கள் மாற்றலாம். கண்டிப்பாக நீங்கள் மாற்றுவீங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.